அனைவருக்கும் வணக்கம். நாம் ரோமமுனிவர் அருளி செய்த பிரம்மஞான திருஷ்டி என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு கருத்து பொதுவாக சொல்லப்படுகிறது என்றால் அந்த கருத்து உண்மைதானா என்பதை பலரிடத்தே விசாரித்து பார்த்து பலரும் அந்த கருத்து உண்மை என்று சொல்லிவிட்ட பிறகே அதை ஏற்றுக்கொள்வது நம்முடைய மனித மரபாக இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட கருத்தை, ஒரு குறிப்பிட்ட விடயத்தை ஒருவர் சொல்லுகிறார் என்றால் அதை உடனடியாக அப்படியே ஏற்று நடப்பது என்பது இயலாத காரியம். பலரிடம் விசாரித்து எல்லோரும் ஒத்த கருத்தை சொல்லியிருந்தால் சொல்லப்பட்ட அந்த தகவல் உண்மையானது என்பதை புரிந்து கொள்ளலாம். எண்ணற்ற சித்தர் பெருமக்கள் பாடல்களை நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து சித்தர்களும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் சொல்லப்பட்ட சித்தவேத கருத்துக்களை அப்படியே பிரதிபலிப்பதை நாம் நிறுவியிருக்கிறோம். ரோமரிஷி என்று அழைக்கப்பட்ட மகாமுனிவர் தான் செய்திருந்த யோக பயிற்சியின் அனுபவங்களை எல்லாம் தெளிவாக சொல்லுகிறார். ஜீவசக்தியாய வாயுவே அன்னை பராசக்தி என்று சொல்லி அந்த பராசக்தியின் ஆற்றல்களை பற்றியும் அதை வயப்படுத்தும் விதங்களை பற்றியும் ஏராளமாக சொல்லியிருக்கிறார். அதன்றியும் யோக பயிற்சியின் சூட்சுமங்களை எல்லாம் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த வெளிப்படை என்பது சிறிது மறைபொருளாகவே இருக்கிறது. வெளிச்சம் இருக்கிறது, அந்த வெளிச்சமும் இருளோடு கலந்த வெளிச்சமாக இருக்கிறது என்று எண்ணும்படியாக அவருடைய கருத்துக்கள் இலைமறை காயாக ஆங்காங்கே சிறிது மறைந்துதான் காணப்படுகின்றன. இவருடைய இந்த கருத்துக்களை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முறைப்படியாக ஒரு உத்தம குருவிடமிருந்து ஞானோபதேசத்தை பெற்றிருக்க வேண்டும். வாசியை பழக வேண்டும். வாசியை பழகியபடியாக பயணிக்கக்கூடியவரால் மட்டுமே ரோமமுனிவர் முதலாகிய சித்தர்கள் சொல்லியிருக்கக்கூடிய உண்மையான கருப்பொருளை புரிந்து கொள்ள முடியும். இன்றைய பதிவிலே அழகான இரண்டு பாடல்கள் நம்மை ஆச்சரியப்படுத்தக்கூடியவையாக வருகின்றன. இருளான இருளினுட ஒளியை பார்க்க என்ன சொல்வேன் அதனுடைய இன்பம் தன்னை மருளான மனம் நிறுத்தி மனக்கண் கொண்டு மாசற்ற இருள் ஒளியில் மகிழ்ந்தோர் தாமும் அருளான பேருலகில் தானே தானாய் அமர்ந்து வெளி அறிந்து தன்னை ஒளியை பற்றி வெருளாமல் இருள் அருளில் தானாய் மேவி விளங்கும் அருள் பொருள் எனவே மேவிப்பாரே. இருளிலே இருக்கக்கூடிய ஒரு ஒளி என்று ரோமரிஷி குறிப்பிடுகிறார். இது உலகியல் சார்ந்து பார்க்கும்போது முரண்பட்ட ஒன்றாக தெரியும். இருளுக்குள்ளே ஒளியா? இருள் என்பது இருள்தான், ஒளி என்பது ஒளிதான். அது எப்படி இருளுக்குள்ளே ஒளி என்றாக முடியும் என்று சிந்திக்க தோன்றும். காரிருள் சூழ்ந்திருக்கக்கூடிய அமாவாசை தினம் என்று வைத்துக் கொள்வோம். நட்சத்திரங்களும் இருக்காது. அப்போது முழுமையான இருள் மாத்திரமே இந்த பூமி பந்தை மூடியிருக்கும். அந்த இருளை கருநிற மேகங்கள் சூழ்ந்திருக்க நட்சத்திரங்களும் கூட இல்லாத அமாவாசை தினம் என்று சொல்லும்போது அது எப்படிப்பட்ட இருளாக இருக்கும் என்றால் முழுமையாக எந்த ஒரு பிரகாசமும் இல்லாத இருளாக இருக்கும். இந்த இருளைப் போலத்தான் மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய அறியாமை என்கிற மாய இருளாக இருக்கிறது. இந்த மாய இருளை போக்கிக் கொள்வதற்கு தனக்குள்ளே இருக்கக்கூடிய தீப ஜோதியை சுடர் அதிகப்படுத்தி பிரகாசிக்க செய்ய வேண்டும். ஜீவஜோதி பிரகாசிப்பதற்கு வாசியை பயில வேண்டும். காற்றை கொண்டு கனலை எழுப்ப வேண்டும். அப்படி கனலை எழுப்புவதற்கு சந்திரகலை சூரியகலை ஆகிய இந்த இரண்டையும் இணைத்து சுழுமுனை மத்தியத்திலே சேர்க்க வேண்டும். அப்படி சேர்க்கும் போது முதலாவதாக மனம் ஒடுங்கி நிற்கக்கூடிய அந்த இடத்திற்கு மூலாதாரம் என்று பெயர். ஞானபிதாவால் அருளி செய்யப்பட்ட சித்தவேதத்தை வாசித்து பார்த்தால் இங்கே நாம் சொல்லக்கூடிய கருத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். மூலாதாரம் என்கிற அந்த நிலை இருளாக இருக்கும் என்றே ஞானபிதா குறித்திருந்தார்கள். அந்த இருளிலே இருந்து மெல்ல மெல்ல மனம் மேல் நோக்கி நகரும் போது ஒரு மெல்லிய கீற்றாக பிரகாசத்தை பார்க்கும். அந்த நிலைக்கு சுவாதிஷ்டானம் என்று பெயர். இந்த சுவாதிஷ்டானம் என்கிற நிலை வரும்போது இருளிலே இருந்து ஒரு மெல்லிய பிரகாசம் புறப்பட்டு வருவதை பார்க்க முடியும். இதைத்தான் இங்கே ரோமரிஷி குறிப்பிடுகிறார். என்ன சொல்வேன் அதனுடைய இன்பம் தன்னை என்று சொல்லுகிறார். மூலாதாரத்தை தாண்டி சுவாதிஷ்டானம் என்கிற நிலைக்கு போகும்போது மிகப்பெரிய ஆனந்தம் ஏற்படும் என்று ரோமரிஷி குறிப்பிடுகிறார். தான் கண்ட அனுபவத்தை இங்கே சிலாகித்து சொல்லுகிறார். அது என்னவென்று சொல்லுவது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அப்பேற்கொற்ற ஒரு இன்பத்தை அது கொடுக்கும் என்று குறிக்கிறார். எப்படி?
அந்த மருளான மனம் மயக்கம் கொண்டிருக்கக்கூடிய மனத்தை சொலுமணி மத்தியத்திலே நிறுத்தி மனக்கண் கொண்டு அந்த மாசற்ற இருள் உள்ளே ஒற்று பார்க்க வேண்டும். அந்த கடுமையான காரிகளுக்குள்ளே உற்று உற்று பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த இருளுக்குள்ளேயும் ஒரு ஒளி இருக்கிறது என்பது தெரிய வரும். இரவிலே நாம் பயணிக்கிறோம். எதுவுமே தெரியாமல் கருமையான இருளாக இருக்கிறது. சற்று நேரம் ஆக ஆக மெல்லிய ஒரு வெளிச்சம் நமது கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த இருளிலும் கூட ஒரு மெல்லிய கீற்றான வெளிச்சம் இருப்பதை நாம் காண முடியும். இப்படிப்பட்ட ஒரு நிலையை அகத்திலே பார்த்து பழக வேண்டும். சிரத்திற்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு இருள் இருக்கிறது. அந்த இருளுக்குள்ளாக விழிகளை திறந்து ஊன்றி பார்க்கும் போது அந்த இருளுக்குள்ளே இருந்தும் ஒரு ஒளி தென்பட ஆரம்பிக்கும். அந்த ஒளி வேறு எங்குமல்ல, அது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனின் ஒளியாகவே இருக்கிறது. அந்த ஒளி என்பது முழுமையான ஞானத்தை தரக்கூடிய ஒளியாக இருக்கிறது. அந்த ஒளி எங்கே இருந்து வந்தது? அது தனக்குள்ளே இருந்து வந்தது. தனக்குள்ளே இருந்த அந்த ஒளி ஜீவனின் பிரகாசம் என்றாகிறது. அந்த ஜீவனின் பிரகாசம் என்பது இதுவரையிலும் ஏழு வகையான திரைகளால் மறைக்கப்பட்டிருந்தது. அந்த திரைகள் விலக விலக ஜீவனின் பிரகாசம் என்னவோ வெளிப்பட்டு வர ஆரம்பித்தது. இந்த இடத்திலே நாம் பயணிக்கும் போது சிறிது அச்சம் ஏற்பட செய்யும். யோக பயிற்சியை மேற்கொண்டு மூலாதாரத்தை தாண்டி சுவாதிஷ்டானத்தை தாண்டும் போது ஒரு வகையான அச்சம் ஏற்பட செய்யும். அஞ்சுவிடக்கூடாது. இந்த நிலையிலே இந்த இடத்திலே தான் குருமார்களின் உதவி என்பது தேவையாகிறது. மூலாதாரம் கடந்து சுவாதிஷ்டானத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு யோக சாதகனுக்கு தோன்றாத்துணையாக இருந்து சித்தர் பெருமக்கள், ஞானிகள், மகான்கள், சத்குருமார்கள் கையிலாக கொடுத்து தாங்கி கரம் பற்றி அடுத்த நிலைக்கு இட்டு செல்வார்கள். இப்படிப்பட்ட ஒரு உதவி செய்யக்கூடிய சித்தர்கள் இல்லாது போய்விட்டால் அப்படிப்பட்ட யோக சாதகனுக்கு தடுமாற்றம் ஏற்படும், அச்சம் ஏற்படும், தவறுகள் நிகழ்ந்துவிட வாய்ப்பு இருக்கிறது. எனவேதான் யோக பயிற்சியை செய்பவர்கள் தன்னிச்சையாக எதையுமே செய்யாமல் குருமார்களின் உதவியோடு பயணிக்க வேண்டும் என்று நாம் தொடர்ந்து வலியுறுத்தி சொல்லி வருவதன் காரணமாக இருக்கிறது. அந்த இருளுக்குள்ளே அருளை நாம முயன்று செய்யக்கூடிய பயிற்சியிலே பெற முடியும். அது மட்டுமல்ல, அருள் என்பது பொருள் என்பது இந்த இரண்டுமே இந்த இருளில் இருந்துதான் வெளிப்பட்டு வந்தது என்கிற உண்மை தெரிய வரும்போது அந்த ஆனந்தம் வார்த்தைகளால் வர்ணிக்கப்படக்கூடியதாக இருக்காது என்று ரோம ரிஷி குறிப்பிடுகிறார். பாரப்பா, இருள் ஒளியும் வெளி மூன்றப்பா, பதிவான தேகமதில் கண்டுகொள்ளு. சாரப்பா, இது மூன்றின் நிலையை சொல்வேன். சரீரம் என்ற சக்தி அது இருள்தானப்பா. நேரப்பா, ஒளிவான அறிவில் கண்ணு. நிசமான வெளி அதுதான் மாயா மாயம். காரப்பா, மாமாயை கண்ணே சூற்றம். கருவாக கண்டு அறிவாய் தன்னுள் தானே. மகனே, நான் சொல்லக்கூடிய இந்த யோக நுணுக்கங்களை செவிகளை கோர்மையாக தீட்டு வைத்து கொண்டு கவனமாக கேள். இருள் ஒளி வெளி என்கிற மூன்று இருக்கிறது. இருள் என்பது உலகையும் உன்னையும் இணைத்து வைத்திருக்கக்கூடிய மாயை. ஒளி என்பது உண்மையான உன் ஜீவனுடைய பிரகாசம். வெளி என்பது இந்த பிரகாசம் எங்கே தொடங்கி வந்ததோ அந்த இடம். அதாவது பரவெளி, அண்டவெளி, ஆகாசவெளி, பரபிரம்ம வெளி, எப்படி வேண்டுமானாலும் இதற்கு பெயர் கொள்ளலாம். அந்த வெளியிலே இருந்து ஒரு பிரகாசம் வந்தது. அந்த பிரகாசம் இருளிலே மூழ்கி போனது. மூழ்கி போன பிரகாசத்தை மீட்டெடுப்பதற்குத்தான் கடினமான பயிற்சிகளை மேற்கொண்டு நம்முடைய தேகத்திற்குள்ளே இந்த ஒளியை கண்டறிய வேண்டும். இந்த ஒளியை கண்டறிவதற்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு மார்க்கம் வாசி மட்டுமே. சந்திரகலை, சூரியகலை, சுழுமணி ஆகிய இந்த மூன்றும் இணையும் போது இருள் விலகி ஒளி என்பது தெரிய ஆரம்பிக்கும். இது சரீரம் என்ற சக்தி, அது இருளிலே இருந்து பிரகாசத்தை கொடுக்கிறது என்று ரோம ரிஷி குறிப்பிடுகிறார். நம்முடைய சரீரம் என்பது சக்தி. சரீரம் என்றால் என்ன? கண்களால் பார்த்தும் கைகளால் தொட்டும் உணரக்கூடிய இந்த உடல் சரீரம் அல்ல. உண்மையிலேயே சரீரம் என்று சொல்லப்படுவது ஜீவசக்தியாய வாயுதான். சித்தவேதத்தை வாசித்து பார்த்தால் சரீரம் என்பது ஜீவசக்தியாய வாயு என்பதை ஞானபிதா நிறுவியிருப்பார். அந்த சரீரம் என்பது இருளிலே இருக்கிறது. பிரகாசம் இல்லாத காரணத்தால் அதை உணர முடியாமல் இருக்கிறது. அறிவு என்பது பிரகாசத்தை தரக்கூடிய ஆற்றல் கொண்ட ஒன்றாக இருக்கிறது.
அறிவு என்று அழைக்கப்பட்ட சித்தத்தை கொண்டு இதை ஊன்றி பார்க்கும் போது இருளுக்குள்ளே இருந்து மெல்லிய பிரகாசம் என்பது வெளியே வர ஆரம்பிக்கும். இதுதான் நிசமான வெளி. ஆனால் இது மாயா மாயையாக நம்மை மறைத்து வைத்திருக்கிறது. இந்த மாமாயையை விட்டு கடந்து பிரகாசத்தை பார்க்கும் போது உனக்கு இதுவரையிலும் இருந்து வந்திருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி போகும். ஆனந்தம் மாத்திரமே நிலைத்திருக்கும். இதை அடைவதற்கு கண் மாயையாக இருக்கக்கூடிய, அதோமுகமாக இருக்கக்கூடிய, உள்ளிலே இருக்கக்கூடிய மூன்றாவது கண்தான் சூட்சுமமாக இருக்கிறது. அந்த மூன்றாவது கண்ணை, அந்த சூட்சுமமான கண்ணை அறிவதற்கு, அதை கருவாக கண்டு அறிவதற்கு தனக்குள்ளே தேடி அறிய வேண்டும். தனக்குள்ளே தேடி அறிவதற்கு அறிவு என்று அழைக்கப்பட்ட சித்தம் என்பது உதவியாக இருக்கிறது. மனதை சித்தத்தை கொண்டு அடக்கி ஆள வேண்டும். அப்பொழுது புருஷனாகி தீரும். அதன்றியும் ஞானம் என்பது சித்திக்கும். இதைத்தான் சித்தவேதத்திலே ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் விரிவாக எடுத்துரைத்தார்கள். ஞானபிதா சொல்லியிருந்த அந்த கருத்துக்கள் எந்த விதமான கலப்பும் இல்லாமல் ரோமமுனிவருடைய நூலிலே வெளிப்படுவதை பார்க்க முடிகிறது. ஒரு விடயத்தை இங்கே கவனப்படுத்தி பார்க்க வேண்டும். ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் மலையாள தேசத்திலே பிறந்தவர்கள். அவர்களுக்கு இந்த உலகிலே இருக்கக்கூடிய அனைத்து நூல்களையும் வாசித்து அறிந்திருப்பதற்கான வாய்ப்பு இருந்ததா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் சுவாமி புத்தகத்திலே படிப்பதை காட்டிலும் மத்தகத்திலே படிப்பது சிறந்தது என்பதை கண்டுபிடித்து தனக்குள்ளே தேடி கண்டறிந்து கருத்துக்களை வெளிப்படையாகச் சொன்னார். இந்த சித்தவித்தை என்கிற இந்த வாசிப்பயிற்சி தான் பகிரத பிரயத்தனம் செய்து கண்டுபிடித்தது என்று ஞானபிதா அருளி செய்திருந்தார்கள். தனக்குள்ளே உணர்ந்து சொன்ன ஞானபிதாவின் கருத்துக்கள் தமிழகத்திலே வாழ்ந்திருந்த அனைத்து சித்தர்களும் சொல்லியிருந்த கருத்துக்களை எல்லவும் மாற்றாமல் அப்படியே பிரதிபலித்திருக்கக்கூடிய அதிசயத்தை பார்த்துத்தான் ஞானபிதாவின் அருளுக்கு அடியேன் பாத்திரமானேன். ஞானபிதாவின் சித்தவேதத்தை விளங்கி கொண்டு விட்டால் இந்த உலகிலே இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஞானங்களையும் அறிந்துவிட முடியும் என்பதிலே எள்ளளவும் மாற்றுக் கருத்து இல்லை. மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.